நேயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரான்சில் வேலை தேடுவோருக்கான மகிழ்ச்சி தகவல். பிரான்சில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் 520,000 பேர் தங்கள் வேலையினை ராஜினாமா செய்துள்ளமையினால் புதிதாக வேலை தேடுவோர் அதிக சம்பளத்துடன் அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் பணியினை ராஜினாமா செய்தவர்களில் 470,000 பேர் நிரந்தர வேலையில் இருந்தவர்கள் எனவும், இதே காலகட்டத்தில் 510,000 பேர் தங்கள் வேலையினை ராஜினாமா செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்குள் படையெடுக்கும் சட்டவிரோத குடியேறிகள். பிரித்தானியாவுக்குள் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை 25,000 வரையான சட்டவிரோத குடியேறிகள் ஆங்கில கால்வாய் ஊடாக பிரவேசித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சனிக்கிழமை 19 சிறிய படகுகளில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 915 பேர் ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்குள் பிரவேசித்துள்ளனர். நாடு கடத்தும் சட்டத்தை கடுமையாக்கும் டென்மார்க். சட்டத்தை மீறும் வெளிநாட்டினரை நாடு கடத்தும் விதிகளை கடுமையாக்க நாடு திட்டமிட்டுள்ளதாக டென்மார்க் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். டென்மார்க்கில் சட்டப்பூர்வமாக 5 வருடங்களுக்கும் குறைவான காலம் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் சிறை தண்டனை நிபந்தனையுடன் இருந்தால் உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. ஸ்வீடன் கடற்கரையில் தீப்பற்றி எரியும் பயணிகள் கப்பல். ஸ்வீடன் கடற்கரையில் 300 பேருடன் சென்ற பயணிகள் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு 3 ஹெலிகாப்டர்கள் மற்றும் 7 கப்பல்கள் அனுப்பப்பட்டு கப்பலை வெளியேற்றும் பணி தொடங்கியுள்ளதாக ஸ்வீடன் கடல்சார் நிர்வாக செய்தி தொடர்பாளர் ஜோனாஸ் பிரான்சன் கூறியுள்ளார். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் காயங்கள் குறித்து தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. பேரழிவில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு பிரித்தானியா முழுமையான ஆதரவு. பாகிஸ்தானில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள வெள்ள அனர்த்தங்களில் சிக்கி 1,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தமை தொடர்பில் பிரித்தானிய மகாராணி எலிசபெத் தனது ஆழ்ந்த கவலையினை வெளியிட்டுள்ளார். வெள்ள அனர்த்த பாதிப்புகள் இதுவரை அதன் உயர்ந்த மட்டத்தை எட்டவில்லை என்று நிபுணர்கள் எச்சரித்திருந்த நிலையில் இந்த பயங்கரமான சம்பவங்களில் மீள்வதற்கு பாகிஸ்தானுக்கு பிரித்தானியா முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் மகாராணி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் பிரான்ஸ் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான மனு தள்ளுபடி. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக புதிய விசாரணை நடாத்த கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் ஒப்பந்தம் குறித்து புதிதாக மீண்டும் விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் மூலம் எந்த வழக்கிலும் அதிகார வரம்பை பயன்படுத்த முடியாது என மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரஷ்ய பிராந்தியத்தில் போர் பதற்றம். பெருந்தொகை படைகளுடன் களமிறங்கும் சீனா. மேற்கு நாடுகளுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் மாஸ்கோவுக்கும் பீஜிங்குக்கும் இடையிலான நெருங்கிய பாதுகாப்பு உறவுகளின் அடிப்படையில் சீனாவின் படைகளை உள்ளடக்கி கிழக்கில் பெரும் இராணுவ பயிற்சிகளை நடாத்துவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த பயிற்சி ரஷ்யாவின் தூரகிழக்கு மற்றும் ஜப்பான் கடலின் பல்வேறு இடங்களில் செப்டம்பர் 1 தொடக்கம் 7 வரையாக நடைபெறும் என்றும், 50,000 துருப்புக்கள், 5,000 மேற்பட்ட ஆயுத பிரிவுகள், 140 விமானங்கள் உட்பட 60 போர்க்கப்பல்கள் பயிற்சிக்கு தயாராகும் வகையில் சீன துருப்புக்கள் ரஷ்யாவுக்கு வந்தடையும் காணொலியினை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பயங்கரவாத செயலை மேற்கொண்ட பெண் கைது. சுவிட்சர்லாந்தில் 2 பெண்களின் கழுத்தை அறுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட சுவிஸ் பெண் ஒருவர் விசாரணையினை எதிர்நோக்கியுள்ளார். இந்த சம்பவத்தில் 29 வயதான ஒருவர் பயங்கரவாத செயலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணை பெலின்சோனாவில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. ஜெர்மனியில் தளர்வான கோவிட் நுழைவு விதிகளை கடைபிடிக்க திட்டம். உள்வரும் பயணிகளுக்கு செப்டம்பர் இறுதி வரை தளர்வான கோவிட் நுழைவு விதிகளை நாடு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று ஜெர்மன் அதிகாரிகள் கூறியுள்ளனர். மத்திய சுகாதார அமைச்சகம் முன்வைத்த 6வது கோவிட் ஒழுங்குமுறை ஆகஸ்ட் 31 அன்று காலாவதியாகும் முந்தைய விதிமுறையினை செப்டம்பர் இறுதி வரை நீடிக்க ஜெர்மன் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது.